இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், குட்டு குட்டுனு பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். அந்த ஸ்டோரியோட கதாபாத்திரங்கள் தான் இவங்க எல்லாரும். நைட்டு இருட்டானோடனே கிளாஸ் ரூம் பூட்டினோடனே இவங்கெல்லாம் என்னென்ன பேசிக்கிறாங்கன்றத பார்க்கலாமா? வாங்க ஸ்டோரிக்கு போகலாம். ஏ ஷாப்னர், இந்த பாரு, ஜித்திஸ் என்ன மறந்து கிளாஸ் டேபிளே விட்டுட்டான். வீட்டுக்கு போய் அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்க போறான். நீ என்ன, கோகுல் அடிக்கடி என்ன யூஸ் பண்ணுவான், அவன்கிட்ட ஒரே ஒரு பென்சில் தான் இருக்கு, மூக்கு உடஞ்சு அவன் என்ன பண்ணுவான். என் கதையும் அதுதான், நான் இல்லாம பாக்கியம் என்ன பண்ண போறாளோ, அடிக்கடி தப்ப எழுதுனா என்ன வச்சுதானா வலிப்பா. இன்னைக்கு காவியாவுக்கு நிறைய ஜாமன்ட்ரி செய்யணும், எப்படி மெஷர்மெண்ட் எடுப்பா நான் இல்லாம. தீபக் என்ன மாதிரியே நிறைய பெண் முன்னாடி தொலைச்சிருக்கான், இப்ப என்னையும் தொலைச்சிட்டான். இதோ பாருங்க, சங்கீதா அவ பென்சில் பாக்ஸையே விட்டுட்டு போயிட்டா. அவ எப்பவுமே இப்படித்தான், டெய்லி சில்ட்ரன் இப்படி எல்லா திங்ஸையும் தொலைச்சிட்டு இருந்தா பேரண்ட்ஸ் எல்லாத்தாலையும் வாங்கி தர முடியாது இல்ல. ஸோ சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணணும், கிளாஸ் ரூம் விட்டு போகும்பொழுது அவங்க ஸ்கூல் பேக்ல தன்னோட திங்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இனிமேலாவது போகணும், ஓகேவா? சில்ட்ரன்ஸ் ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது உங்களோட பேக்ல, ஸ்கூல் பேக்ல உன்னோட திங்ஸ்லாம் இருக்கா என்னன்னு தெரிஞ்சுட்டு செக் பண்ணிட்டு தான் போகணும், சரிங்களா? இப்போ நம்ம பார்த்த ஸ்டோரியோட நேம் வந்துட்டு விட்டு செல்லாதே. ஸோ ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு காத்தால ஸ்கூலுக்கு வரும்பொழுதும் உன்னோட பேக்ல எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் வரணும், புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ.